இஸ்ரேல் பிரதமரின் மனைவி சாரா நெதன்யாகு ஒரு அவசர கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். இந்த கடிதத்திலே அவர் அவசரமாக எழுதிய கடிதம் என்பதாலோ என்னவோ அவருடைய கணவரையே காட்டி கொடுத்து விட்டார். யாருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் என்றால், பாப்பரசர் அவர்களுக்கு தான் இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்திலே பல விடயங்கள் இருக்கின்றன. இந்த கடிதத்தை பார்த்த பாப்பரசருக்கு என்ன தோன்றியிருக்கும் என்பதை முதலில் நான் சொல்கிறேன். அதாவது, இஸ்ரேல் பிரதமரினுடைய மனைவி பாப்பரசருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்திலே பாப்பரசர் அவர்களை இப்போது காசாவிலும் சரி பலஸ்தீனிலும் சரி இப்போது யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பலஸ்தீனிலிருந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள். அதிலே அப்பாவி பெண்களும் குழந்தைகளும் கொல்லப்படுகிறார்கள். சிரிப்பதற்கு மன்னிக்க வேண்டும், நான் அந்த கடிதத்தில் இருக்கின்ற விடயங்களை உங்களுக்காக சொல்கிறேன். அப்பாவி மக்கள் கொல்லப்படுகிறார்கள். அதாவது பலஸ்தீனில் அல்ல, இஸ்ரேலில். அவருடைய கடிதத்திலே கூறுகிறது விடயங்களை நான் இது கூறுகிறேன். கொல்லப்படுகிறார்கள். பல கைதிகள் ஹமாஸிடம் இருக்கிறார்கள். அவர்கள் கற்பழிக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த கடிதத்தை பார்த்த பாப்பரசருக்கு என்ன தோன்றியிருக்கும்? இதன் அடுத்த பக்கம் அல்லவா நடக்கிறது? பாப்பரசர் கண்டிப்பாக அதனை சிந்தித்திருப்பார் இல்லையா? என்றால் பாப்பரசரும் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். பலஸ்தீனில கற்பழிக்கப்படுகிறார்கள், இஸ்ரேலில் கற்பழிக்கப்படுகிறார்கள். பலஸ்தீனில் தானே கற்பழிக்கப்படுகிறார்கள். பலஸ்தீனில் சிறுவர்களும் பெண்களும் கொல்லப்படுகிறார்கள், இஸ்ரேலில் சிறுவர்களும் பெண்களும் கொல்லப்படுகிறார்கள். பலஸ்தீனில் தானே கொல்லப்படுகிறார்கள். யுத்தம் இங்கு நடக்கிறது இஸ்ரேலிலா பலஸ்தீனிலா? பலஸ்தீனில் தானே நடக்கிறது. இஸ்ரேல் பிரதமரின் மனைவி என்ன இந்த கடிதத்திலே குறிப்பிட்டிருக்கிறார்? இதுதான் பாப்பரசருக்கு ஏற்பட்ட சந்தேகம். பாப்பரசரிடம் அவர் கூறாமல் கூறிய ஒரு விடயம் தான், அதாவது ஹமாஸினுடைய கைகளிலே, அதாவது பணைய கைதிகள் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 200 என்று வைத்துக் கொள்வோமே, 180 120 என்ன 200 என்று வைத்துக் கொள்வோமே. இவர்களில் பெண்கள் சிறுவர்கள் கர்ப்பிணி தாய்மார்கள் இருக்கிறார்கள். வயோதிபர்கள் நோயாளிகள் இருக்கிறார்கள். நோயாளிகள் என்றார்கள், வித்தியாசமான விதங்களில் இருக்கிறார்கள். இவர்களை ஹமாஸ் கண்டுகொள்வதில்லை. இவர்களில் பலர் கற்பழிக்கப்படுகிறார்கள், முறையாக நடத்தப்படுவதில்லை. ஆகவே இதற்கு ஒரு முடிவு, உங்களுடைய அதாவது அதிகாரங்களை பயன்படுத்தி பேச்சுவார்த்தை நடத்தி எப்படியாவது இவர்களை விடுவிக்க வழிவகை கூறுங்கள். இதுதான் அவர் எழுதிய கடிதம். படித்த பாப்பரசருக்கு என்ன புரிந்திருக்கும்? ஹமாஸிடம் பணைய கைதிகளாக இருக்கிறவர்கள் எவ்வளவு நன்றாக கவனிக்கப்படுகிறார்கள். அங்கிருந்து செல்கின்ற போது மீண்டும் உங்களிடம் வருவதற்கு ஆசையாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அல்லவா செல்கிறார்கள் இஸ்ரேலியர்கள். நன்கு கவனித்துக் கொண்டார்கள் என்று சொல்கிறார்கள். ரோஜா பூக்களை கொடுக்கிறார்கள், மாலைகளை கொடுக்கிறார்கள், முத்தங்களை அன்பாக கொடுக்கிறார்கள், அவர்களோடு விளையாடி மகிழ்கிறார்கள். இஸ்ரேல் பிரதமரின் மனைவி என்ன கூறிக்கொண்டிருக்கிறார் என்று சிந்தித்தால் பாப்பரசருக்கு ஒரு விடயம் புலப்படும். அதாவது, தினந்தோறும் கற்பழிப்பது இவர்கள் அல்ல, இஸ்ரேல் பிரதமரும் இஸ்ரேல் பிரதமரினுடைய இராணுவத்தினரும் என்பதனை யுத்த ராஜதந்திரமாக அவர் மறைமுகமாக கூறியிருக்கிறார். அதாவது, ஒரே வீட்டில் இருக்கும் கணவனை எப்படி வெளிப்படையாக விமர்சித்து காட்டி கொடுப்பது முடியாது அல்லவா? அந்த விமர்சனம் செய்தால் அடுத்த நிமிடம் குடும்பம் கலைந்துவிடும். அந்த விமர்சனத்தை செய்ய முடியாது. மனிதன் என்பவன் தானே, விரக்தி என்பது வரும் இல்லையா? விமர்சனம், இந்த விமர்சனங்களை ஒரு புறம் வைப்போம், வசனங்கள் ஒரு புறம் இருக்கட்டும். சொந்த மனைவியே கணவனை காட்டி கொடுத்திருக்கிறார், அதுவும் பாப்பரசர் இடத்திலே. பாப்பரசர் பார்த்தவுடன் அவரை புரிந்திருக்கும். சாரா இதைத்தான் சொல்ல வருகிறார். அதாவது, தன்னுடைய கணவன் தான் ஆணையிடுகிறார் இஸ்ரேல் இராணுவத்திற்கு போய் பெண்களையும் பிள்ளைகளையும் கொல்வதற்கு. அங்கு இஸ்ரேல் இராணுவத்தினர் கற்பழிப்புகளை நடாத்துகிறார்கள். அப்படியானால் பொறுப்பு யார்? இஸ்ரேல் பிரதமர் தானே. அப்படியானால் அவர் செய்பவனை விட செய்வதற்கு தூண்டுபவன் தானே பெரியவன். ஆகவே அப்படி பார்த்தால் கற்பழிப்பது நேரடியாக ஒருவராக இருக்கலாம், ஆனால் கற்பழிப்பது, இந்த கற்பழிப்பது நெதன்யாகுதானே. பாப்பரசர் புரிந்து கொள்ளாமல் இருப்பார். ஆகவே நெதன்யாகுவின் மனைவி இப்போது சாரா காட்டி கொடுத்திருக்கார் தன்னுடைய கணவரை பாப்பரசர் இடத்திலே. கடிதத்தை படித்த பாப்பரசருக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. ஐயோ, இவர்களை சின்ன பிள்ளைகள் என்று சொல்வதா, அல்லது மடையர்கள் என்று சொல்வதா, முட்டாள்கள் என்று சொல்வதா? யூதர்கள் எல்லாருமே இப்படித்தானா என்று கைவிரித்திருக்கிறார் பாப்பரசர். இதுதான் உண்மை. பாப்பரசரிடத்திலிருந்து பதில் வரவில்லை. கடைசியில் பதில் கடிதம் வரவும் இல்லை. பாப்பரசர் ஆனால் நத்தாரத்தின் ஆராதனையில் ஒரு விடயத்தை தெளிவாக சொன்னார். அன்பினால் வெல்லுங்கள். மனிதம் அழிந்து கொண்டிருக்கிறது, அன்பினால் வெல்லுங்கள், அழிவுகளால் வெல்ல முறையாதீர்கள். இதனைத்தான் பாப்பரசர் கூறினார். இதுதான் அவருக்கான பதில் என்று நினைக்கிறேன்.
ஆகவே தன்னுடைய கணவனை இப்போது காட்டி கொடுத்திருக்கா. நீங்கள் நீங்களே பாருங்கள், ஒரு நாளைக்கு எத்தனை, கிட்டத்தட்ட 20,000 மேற்பட்ட பலஸ்தீனியர்கள், அதிலே நான்கிலே மூன்று பகுதி பிள்ளைகளும் பெண்களும் என்கிறத சர்வதேச கருத்துகள் கணிப்புகள் இவை எல்லாவற்றையுமே செய்துவிட்டு ஓர் இரவிலே கனவு கண்டு அடுத்த காலையிலே கண்விழித்தவர்களைப் போல பலஸ்தீனிலே ஹமாஸ் அமைப்பு கற்பழித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்வதற்கு வாய்கூசவில்லை ஆய்வர்களுக்கு. இல்லை, நான் கேட்கிறேன், சொல்பவன் மழையன் என்றால் கேட்பவனும் அப்படியா? அப்படி என்று இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா? கிடையாது. அந்த உலகம் போய்விட்டது, அந்த காலம், அதாவது மலை ஏறிவிட்டது என்று தமிழிலே சொல்வார்கள். இன்று இருப்பது நவீன உலகம், உங்களால் ஆட்டி படைக்க முடியாது. உண்மை தெளிவாக வந்துவிட்டால் அணிந்திரண்டு விடுவான். ஆகவே நெதன்யாகு செய்வது அக்கிரமம் என்றால் நெதன்யாகுவின் மனைவி செய்வது என்பது ஐயையோ அடி முட்டாள்தனம். அவருடைய மனை, அதாவது அதுதான் சொல்கிறேனே, அவருடைய மனைவி அவருக்கான ஒரு அழிவின் விளிம்புதான். நெதன்யாகு செய்கின்ற விடயங்களை பாப்பரசருக்கு யார் கடிதம் எழுதியிருந்தாலும் அது ஒரு பேசு பொருளாக இருக்கிறதால், நெதன்யாகுவின் மனைவியை கடிதம் எழுதி மறைமுகமாக சொல்லியிருக்கிறார் தன்னுடைய கணவன் தான் பலஸ்தீனில் கற்பழித்துக் கொண்டிருக்கார் என்றாக. இதிலிருந்து தெளிவாவது என்னவென்றால், ஒரு காலம் வரும், அப்போது நீ எதை சரி என்று செய்து கொண்டிருக்கிறாயோ பிழையானதை, அதை நீயே பிழை என்று நீயே உன்னை உன்னிடத்தில் இருப்பவர்களை காட்டி கொடுக்கும் ஒரு காலம் வரும், நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அச்சப்பட தேவையில்லை. அழிவின் விளிம்பிலே இஸ்ரேல் தான் இருக்கிறது. பலஸ்தீனர்களினுடைய சாதாரண பொதுமக்கள் கொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இஸ்ரேல் இராணுவமோ பலத்த இழப்புகளை சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறது. ஆயுதம் இழக்கட்டும், இழப்பாக இருக்கட்டும், சிப்பாய்களின் இழப்பாக இருக்கட்டும், அவர்கள் சொல்லலா இழப்புகளை சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். எண்ணிக்கையில் அவர்களுக்கு சொல்வதற்கு நாக்கூச்சுகிறது. ஆகவே அவர்கள் அதனை மறைக்கிறார்கள். ஆனால் யுத்தத்தினுடைய உண்மையான நிலவரம், இஸ்ரேல் படு தோல்வியிலே இருக்கிறது. இதனை மறைத்துக் கொள்வதற்கு தான் இல்லாவிட்டால் நன்கு யோசித்து பாருங்கள், ஒரு பணைய கைதிகள் அன்னளவாக 200 பேர் இருக்கக்கூடிய இடத்திலே அவர்களை நீட்டிக்கொள்வதையும் கைவிட்டு விட்டு யுத்தத்தை நடத்துவார்களா இவர்களாவது? இஸ்ரேல் பிரதமரை கண்டால் கையில் அகப்படுவதை எடுத்து அடிக்கும் நிலையில் இருக்கார்கள் இஸ்ரேல் மக்கள், குறிப்பாக அந்த பணைய கைதிகளினுடைய உறவினர்கள். அவர்களுடைய அலுவலகத்தையும் சுற்றி வளைத்தார்கள், ஒரு முறை பாராளுமன்றத்தையும் சுற்றி வளைக்கிறார்கள், போராடுகிறார்கள். பிரதமர் வெளியே வருவதற்கு அச்சப்படுகிறார். ஏனென்றால் இந்த வருடம் தேர்தல், அதை தாண்டி இந்த பணைய கைதிகளில் 200 பேரிலே இதுவரை இஸ்ரேல் இராணுவமே அவர்களில் பலரை கொன்றுவிட்டது. அவர்கள் சொல்கிறார்கள், இவர்களும் தீவிரவாதிகள் என்று. தன்னுடைய நாட்டு, தன்னுடைய நாட்டின் பிரஜைகளையே, தன்னுடைய நாட்டிலிருந்து பணைய கைதிகளாக இருப்பவர்களே பயங்கரவாதிகள் என்று சொல்லும் அளவுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது இவர்களுக்கு. அதாவது இஸ்ரேலியர்களையே அடையாளம் கண்டுகொள்ளாமல் அவர்களையும் சுட்டு தருகிறது இஸ்ரேல் இராணுவம். அப்படியானால் யோசித்து பார்க்க எந்த அளவு அவர்கள் விரக்தி நிலையிலே இருப்பார்கள் என்று. தன்னுடன் இருப்பவனையே கண்மூடித்தனமாக தாக்கி அழித்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் போரினுடைய உச்ச கட்டம், அதாவது அழிவினுடைய உச்ச நிலை. இது மாறாது, பார்களவில் வந்துவிட்டது. இனி ஈரானிலே உள்ளகத்திலே குண்டு வைத்து தாக்குகிறார்கள். இது ஒரு சர்வதேச போருக்கு அவர்கள் இழுக்கிறார்கள் என்பது மட்டும் தெளிவாகிறது. புட்டின் இப்போது ஒரு அறிவித்தலை செய்திருக்கிறார், அதாவது ஈரான் மீதான தாக்குதல் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டும், அதற்கான பதிலடி இது பார்த்துவிட்டு கடந்து போக முடியாது என்று சொல்லியிருக்கிறார். அதே போலத்தான் பல நாடுகள் மேற்கத்தியத்துக்கு எதிரான பல நாடுகள் எதிர்த்து தெரிவித்திருக்கின்றன. ஹிஸ்புல்லா அமைப்பு பார் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது, போர் அறிவிப்பையே விடுத்திருக்கிறது. இப்படி பல விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து அடுத்த காணொலியில் சந்திப்போம்.